Hello friends, welcome to Trident Chef. In this video, we will see how easy ulli chammandi is. This is a pan with 3 teaspoons. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போன பிறகு வெங்காயம் லைட்டா கண்ணாடி போல வரது வரைக்கும் இத வதக்கி விட்டுட்டே இருக்கறேன். வெங்காயம் எல்லாம் கண்ணாடி போல வதங்கிறதுக்கு 3 நிமிடம் ஆகும். அடுத்து இதல 1 இன்ச் அளவு இஞ்சி சின்ன பீசா கட் பண்ணி சேக்கறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேக்கறேன். மறுபடியும் இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். நாம இத வதக்கும் போதே கருவேப்பிலையோட மணம் நமக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் இது நம்ம கண்டினியூஸா வதக்கி விட்டுட்டே இருக்கறேன். பாருங்க கருவேப்பிலை கூட லைட்டா குக்க ஆயிடுச்சு. அடுத்து இதில 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி chili powder சேக்கறேன். காஷ்மீரி chili powder சேக்கிறதுனால இதில கலர் ரொம்ப நல்லா பிரைட்டா வரும். நீங்க நார்மல் chili powder சேக்கறீங்க அப்படினா 1 டீஸ்பூன் அளவு சேத்தா போதும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுறேன். இந்த மிளகாய் தூள்ல உள்ள பச்சை வாசம் எல்லாம் போறது வரைக்கும் நல்லா வதக்கி விடுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம இந்த சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். இந்த உள்ளி சம்பந்தியே நம்ம சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சைட் டிஷ்மே நமக்கு இதுக்கு தேவையில்லை. அதே போல இது இட்லி தோசை ஆப்பம் கூட சைட் டிஷா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து இதல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேக்கறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் வெல்லம் சேக்கறேன். வெல்லத்தை நல்லா பொடித்து எடுத்து சேக்கறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே லைட்டா வதக்கி விடுறேன். நாம இதல தக்காளி எதுவுமே சேக்கல. அதனால கொஞ்சமா புளி சேர்த்திருக்கறேன். நாம இதல வெல்லம் சேக்கிறதுனால புளிப்பும் காரமும் கரெக்ட்டா பேலன்ஸ் ஆகி உள்ளி சம்பந்தி ரொம்ப டேஸ்டா ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியா டேஸ்டியான சைட் டிஷ் இது. ஒரு முறை இதே போல செய்து சூடான சாதத்துல நல்லா mix பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாம் நல்லா mix பண்ண பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இத நான் ஒரு மிக்சர் ஜார்ல எடுத்துக்கறேன். இதுல தண்ணீர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இத நம்ம அப்படியே அரைத்து எடுத்துடலாம். ரொம்ப நல்லா அரைச்சிடாம பாருங்க இதே போல லைட்டா கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா 5 மினிட்ஸ்ல நம்ம இந்த உள்ளி சம்மந்தி ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா நீங்களே இத ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.